ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் காலன் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு மேலே இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் கையில் எடுத்துருங்க, இல்லாட்டி துணியில் கூட நீங்கள் துடைச்சிக்கலாம். இதில் இருக்க எல்லா பார்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணலான்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் எப்பயுமே அதுக்கு மேலே இருக்க அந்த தோலை வந்து எடுத்துருவோம், எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். உங்களுக்கு தோல் எடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தொடச்சிருங்க. ஆனால் இப்போ இதெல்லாமே எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் எல்லா காலனையும் போட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது ரெண்டு டைம் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வெறும் தண்ணி தான் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு ஹாஃப் லெமன் போல் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து அதே மாதிரி தண்ணியில் புழிஞ்சிட்டு இப்போ இந்த தண்ணியிலையும் வாஷ் பண்ணிக்கலாம். எல்லா காலனையும் மாற்றிடுங்க. இந்த தண்ணிக்கு மாற்றிட்டு ஒவ்வொன்றையாக தனித்தனியாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு காலனையும் இந்த மாதிரி தனித்தனியாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட காளான் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம சேனலில் காளான் சில்லி போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.